அனைவருக்கும் வணக்கம். வாடாமல்லிப்பூ அழகிற்காக மட்டுமல்ல பல மருத்துவ குணங்களையும் கொண்டது. வாடாமல்லி பூக்களை கொண்டு ஆஸ்துமாவை எப்படி சரி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். அதை செய்யும் முறை, வாடாமல்லி பூக்களை நீர் விடாமல் நன்கு அரைத்து எடுத்து கொள்ள வேண்டும். அதோடு சிறிதளவு மிளகு பொடி சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும். இந்த தண்ணீர் ஆறியதும் வடிகட்டி குடித்து வந்தால் ஆஸ்துமாவால் ஏற்படுகின்ற மூச்சு திணறல் இருமல் குணமாகிவிடும். 10 வாடாமல்லி பூக்களை நீரில் இட்டு காய்ச்சி இனிப்பு சேர்த்து குடித்து வந்தால் இரத்த அழுத்த நிலை மாறிவிடும். மேலும் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களும் கரைந்துவிடும். வாடாமல்லியை பயன்படுத்தி தோல் நோய்களை எப்படி சரி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். அதை செய்யும் முறை, ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை எடுத்து கொள்ள வேண்டும். தேங்காய் எண்ணெய் நன்கு காய்ந்ததும் அதோடு அரைத்து வைத்திருக்கின்ற வாடாமல்லி பூக்களை சேர்த்து தைல பதத்தில் நன்கு காய்ச்ச வேண்டும். இந்த எண்ணெயை தினமும் குளிப்பதற்கு முன்பு உடலில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்து வந்தால் உடலில் ஏற்படுகின்ற தோல் வியாதிகள் அனைத்தும் குணமாகிவிடும். வாடாமல்லி இலை பூக்கள் இவற்றை பயன்படுத்தி சேற்று புண்களை எப்படி சரி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள், விளக்கெண்ணெய், வாடாமல்லி இலை பூக்கள் மற்றும் மஞ்சள் பொடி. ஒரு பாத்திரத்தில் சிறிது விளக்கெண்ணெயை ஊற்றி நன்கு காய்ச்ச வேண்டும். அதில் வாடாமல்லி இலை மற்றும் பூக்களை நீர் விடாமல் அரைத்து அந்த விழுதை சேர்க்க வேண்டும். அதோடு சிறிதளவு மஞ்சள் பொடியும் சேர்க்க வேண்டும். இதை நன்கு தைல பதத்திற்கு காய்ச்ச வேண்டும். இந்த எண்ணெயை சேற்றுப்புண் உள்ள இடத்தில் தேய்த்து வந்தால் சேற்றுப்புண் விரைவில் குணமாகிவிடும். மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.